அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது கோதுமை மாவில் அருமையான கோதுமை எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். இது தேவையான பொருட்கள் இந்த 250 கிராம் கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு இதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கிராம் எடுத்திருக்கேன். 10 கிராம் இந்த ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காயை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 150 கிராம் நெய் எடுத்திருக்கேன். அவ்வளோ எடுத்திருக்கேன். அப்புறம் கோதுமை மாவை தண்ணி விட்டு ரொம்ப நல்லா கலக்கி நல்லத வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரையும் காய்ச்சி சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இனி எப்படி பண்ண போகிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாழலியில் 2 டீஸ்பூன் நெய்யை விடணும். அப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துப்போம். முந்திரி பருப்பை போட்டு நல்லா இந்த லைட்டை சவக்கு எடுக்கணும். இப்போது முந்திரி பருப்பு கூடாது, லைட்டை கலர் விட்டு அப்புறமா எடுத்துருக்கேன். மாவை கருத்து வச்சிருக்க கோதுமை மாவை அப்படியே இந்த நெய்யில் இட்டுட்டே இருக்கணும். கெட்டி ஆறாதரா விட்டுட்டே இருக்கணும், கிளறி விட்டுட்டே இருக்கணும். கோதுமை மாவை கடைஞ்சி விட்டுட்டு நான் பாகு வடிகட்டி வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரையால் கேட்டு கலக்க கலக்கி கிளறி விட்டுட்டே இருக்கணும். கெட்டி ஆறாது விட்டு இடையில விட்டு கலரை விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலரை விட்டுட்டே இருக்கணும், கட்டி பிடிக்காம இருக்க. இப்ப பாருங்க, அந்த கோதுமை மாவு கட்டி ஆயிட்டே வருது. அதுல வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற ஏலக்காயை போடணும். போட்டு கலரை விடணும். அப்புறமா முந்திரி பருப்பை எடுத்து அதோட கொட்டி கலர் விட்டுட்டே இருக்கணும். இப்போ அப்புறம் கொஞ்சம் கூட நெய்யை விட்டுட்டே இருக்கணும் இடையில. கோதுமை மாவு வந்து நல்ல பபிள் பபிளாக வருது. இனி நம்ம மீதம் இருக்க நெய்யை கூட ஃபுல்லாக விட்டு கலாரி விட்டுட்டே இருக்கணும். அப்போதான் ரொம்ப நெய் ரொம்ப சேர்க்க சேர்க்க நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை மேலே வந்து தூவி வச்சுக்கணும். கொஞ்சம் காய வார விட்டு இதை வந்து கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையோடு பார்த்ததுக்காக உங்களுக்கு அனைவருக்கு நன்றி. இது நீங்களும் உங்கள் வீடுகளில் குவாரண்டைன் டைமில் வீட்டில் இருந்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்து விடுங்க. டேஸ்டியான கோதுமை சாப்பிடுங்க.